வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அன்பு. இன்றைக்கி வந்து மதுரையில் ஒரு முக்கியமான இடம், நம்ம முருகனுக்கு அறுபடை வீடுகளில் முதல் வீடு எதுனா அது திருப்பங்குன்றம் தான். ஆனால் எல்லோரும் திருப்பங்குன்றத்துக்கு வந்த உடனே நேராக போய் முருகனை சாமி கும்பிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கோம். ஆனால் அதையும் தாண்டி பல இடங்கள் திருப்பங்குன்றத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களை தெரியப்படுத்துறது தான் இந்த வீடியோ. புராண சின்னங்கள், பல கோயில்கள் இந்த திருப்பங்குன்றத்தை சுற்றி பல இடங்களில் இருக்குது. நீங்களும் இனிமேல் திருப்பங்குன்றம் வந்தால் இந்த இடங்கள்லாம் சுற்றி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இடம் வந்து ஒரு பெரிய பாறை, திருப்பங்குன்றம்னாலே ஒரு பெரிய பாறையாக தான் இருக்கும். இந்த இடமும் பெரிய பாறை. இந்த பாறைக்கு கீழே தான் இந்த குடவரை கோயில் அமைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு பழமை வாய்ந்த கிணறு. இந்த கிணறு வந்து பாண்டியன் கிணறு அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இன்றைக்கி வந்து இந்த கிணறை பாதுகாக்கிறதுக்கு கம்பி வளையம் போட்டிருக்காங்க, அதோட முள் வச்சு அடைச்சிருக்காங்க. ஏன்னா அங்கே வாரவங்க யாரும் குப்பைப்போ போட்டு இந்த புராண சின்னத்தை வந்து அழிச்சிடக்கூடாதுன்றக்காக பண்ணியிருக்காங்க. இந்த கிணறு உள்ள வரையும் பார்த்தோம்னாலே ஃபுல்லாக கற்கள் கொண்டு கட்டியிருக்காங்க, கீழே இருந்து கட்டியிருக்காங்க. நம்ம எப்படி சுவர் கட்டுறோமோ அந்த மாதிரி நான்கு புறமும் வந்து பெரிய கற்கள் கொண்டு அமைச்சிருக்காங்க. உள்ளே பார்க்குறதுக்கே அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது, அவ்வளவு அழகாக இருக்குது இந்த கிணறு. இது வந்து முன்காலத்தில் வந்து குடிநீருக்கு பயன்படுத்தின கிணறு, அந்த வாளி வச்சு இறைக்கிறதுக்கான எல்லாம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி பயன்பாட்டுக்கு இல்லை, பார்த்தாலே தெரியும். வாளி வச்சு பயன்படுத்துறதுக்கான ஒரு கொக்கி இருக்குது. படி ரொம்ப அழகான படி. படி வந்து பழங்காலத்தில் பண்ணது தான், ஃபுல்லாக பெரிய பெரிய கற்களாக இருக்குது. இங்கே சுற்றி பெரிய பெரிய மரங்கள், பெரிய விழுதுலாம் இருக்குது. பெரிய மரங்கள் அடர்ந்த மாதிரி இருக்குது. நல்லா குளுமையான இடம். வர வெயில் டயத்தில் வந்தோம்னாக்க ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். இது மேலே பார்த்த உடனே குடவரை கோயில் வருது. இந்த கோயில் வந்து பூட்டப்பட்டிருந்தாலும் உள்ளே வந்து மூலவராக வந்து ஒரு பெரிய நடராஜர் சிலை அமைஞ்சிருக்கு. எல்லாம் சிதைக்கப்பட்ட நிலமையில் இருக்குது. இது உள்ளே அடைச்சிருக்கு. உள்ளே அர்த்த நாதீஸ்வரர் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஒரு மூணு சிலை இருக்குது. முதல் ரெண்டு சிலை யாருன்னு இல்லை. மூணாவது சிலை வந்து விநாயகர் சிலை. விநாயகர் சிலை வந்து தும்பிக்கை எல்லாம் வந்து சிதைச்சிருக்காங்க. இந்த காலத்தில் சிதைச்சாங்கன்னு தெரியல. முகலாயர்கள் படையெடுப்பு காலத்தில் வந்து நம்ம ஏரியாவில் இருக்கிற கோயில்கள் ஃபுல்லாக பல இது சிதைக்கப்பட்டது. அந்த மாதிரி சிதைச்சிருக்காங்க போல இருக்குது. அதே கோ
கருவறைக்கு அந்த பக்கம் பார்த்தோம்னாக்க இங்கே வந்து அப்பர் சுந்தர் திருஞான சம்பந்தர் ஆக மூணு பேருடைய சிலைகளை வந்து இங்கே அழகாக வடிவமைச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து பைரவர் சிலை இருக்குது. பைரவர் சிலையும் கையெல்லாம் செதைச்சி வச்சுருக்காங்க. இந்த கோயில் வந்து ஒரு குடவரை கோயில். அது என்ன குடவரை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? சில பேர் தெரியாத அளவுக்கு சொல்கிறேன். நம்ம கோயில்ன்ற உடனே கல் எடுத்து தனியாக சிலை செஞ்சு தனித்தனியாக வச்சு கோயில் கட்டுவோம். அதேமாதிரி சிலையும் தனியாக அமைப்போம். ஆனால் குடவரை கோயில் அப்படிங்கிறது வேறு. மலை இருக்குது பார்த்தீங்களா, மலையை வந்து அப்படியே குடைவாங்க. குடைஞ்சி அப்படியே அதிலே வந்து தூணு சாமியுடைய சிலைகள் வந்து அப்படியே நேச்சுரலாக பண்ணிடுவாங்க. அதில் தனியாக வந்து கற்கள் கொண்டு கொண்டு போய் உள்ளே வைக்கவே மாட்டாங்க. அந்த பாறைகளை குடைஞ்சி போய் உள்ள எல்லா விதமான தூண்களும் கடவுளுடைய உருவங்களும் எல்லாமே அமைப்பாங்க. அதுதான் குடவரை கோயில். அந்த குடவரை கோயில் வந்து நம்ம திருப்பகுன்றத்தில் பின்பகுதியில் இருக்குன்னு சொல்லி பல பேருக்கு தெரியாது. இதுடைய கருவறை வந்து கிழக்கு திசை நோக்கி இருக்குது. இங்கே பார்த்தாலே தெரியும் எப்படி மலையை வந்து குடைஞ்சி உள்ளே போயிருக்காங்கன்ட்டு. இங்கே நம்ம பார்க்குற இந்த மண்டபம் தான் குடவரை கோயில். இதை வந்து பெரிய பாறை, அந்த பாறையை வந்து வெட்டி 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 உள்ளே தூண் அமைச்சிருக்காங்க. தூண் அமைச்சு உள்ளே போய் அர்த்தநாதீஸ்வரர் அவருடைய சிலையை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு குடவரை கோயில். அதுவும் மதுரையில் இருக்கிற குடவரை கோயில். அது நம்ம திருப்பகுன்றத்தில் இருக்குது. இதோடைய முன்மண்டபம் வந்து தெற்கு நோக்கி அமைச்சிருக்காங்க. இந்த கோயிலை வந்து சுந்தரவாண்டிய ஈஸ்வரமுடையார் கோயில் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இந்த கோயிலை வந்து பிரசன்னத்தேவர் அப்படிங்கிற ஒரு சைவ மத துறவி வந்து சமண மத கோயிலாக இருந்த கோயிலை சைவ மத கோயிலாக மாற்றினதா அந்த பாண்டியர் காலத்து கல்வெட்டு ஒன்று சொல்லுது. இந்த கோயில் வந்து 7ஆம் நூற்றாண்டில் சமணர்களுடைய கோயிலாக இருந்திருக்கு. அதுவும் தீர்த்தங்கரர் இருக்காங்களே, தீர்த்தங்கரர்களுடைய கோயிலாக இந்த இடம் அமைஞ்சிருந்திருக்கு. இதை தான் பிற்கால பாண்டியர்கள் மாற்றிருக்காங்க ஒரு சைவ மத கோயிலாக. இந்த சைவ மதம் வந்து 7ஆம் நூற்றாண்டில் வந்து சமண மதம் வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிச்சு. வீழ்ச்சி அடையும் போது அப்போ தான் மதுரையில் சைவ மதமும் வைணவ மதமும் பெரு ஆரம்பிச்சிச்சு. அப்படி ஒரு காலகட்டத்தில் தான் இந்த சமண மத கோயில் வந்து சைவ மத கோயிலாக வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க. இங்கே வந்து திருப்பங்குன்றம் வரங்க எல்லாரும் வந்து இங்கே வரலாம். இது வந்து திருப்பங்குன்றத்துக்கு பின்பகுதியில் இருக்குது. இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். யாருக்கும் தெரியாத ஒரு இடம். கண்டிப்பாக வந்து திருப்பங்குன்றம் வரும்போது இந்த இடத்த வந்து பாருங்கள். ரொம்ப இயற்கை அளவோடு ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்கள் குழந்தைகளோடு வரலாம், குடும்பத்தோடு வரலாம், வந்து பிரச்சனை இல்லை. பக்கத்தில் தான் இருக்குது, ரொம்ப மலை உச்சிலாம் கிடையாது, பக்கத்துலேயே தான் இருக்குது. ஆனால் வரும்போது கொஞ்சம் பார்த்துவாங்க, இங்கே குரங்குகள்லாம் நிறையா இருக்குது. குரங்குகள் சேட்டைகள்லாம் நிறையா பண்ணுது. கொஞ்சம் வரும்போது வந்து தீன்பண்டம்லாம் அதிகமாக கொண்டு வராத அளவுக்கு நீங்கள் வந்துட்டு போனால் சிறப்பாக இருக்கும்.
இன்றைக்கி நம்ம வீடியோவில் மதுரையில் அது திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற ஒரு குடவரை கோவிலை பார்த்தோம். இந்த குடவரை கோவில் சமண மதத்திலேருந்து சைவ மதமாக மாற்றப்பட்ட கோவில், ஒரு வித்தியாசமானது. ஏன்னா எங்கேயுமே இந்த மாதிரி நம்ம கேள்விப்படல, ஒரு சமண மத கோயிலை வந்து அப்படியே வந்து சைவ மதமாக மாற்றிருக்காங்க. ஒரு பிரிமிக்க வைக்கக்கூடியது, அதை எல்லாம் பார்க்கணும், என்ன பண்ணியிருக்காங்க எது பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். அவ்வளவு ஒரு அருமையானது. இப்படி ஒரு இடம் ஒரு கோவில் இருக்குதுன்னு சொல்லி உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த உலகம் ஃபுல்லாக ஒரு இப்படி ஒரு கோயில் இருக்குன்னு சொல்லி தெரியும். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி நண்பர்களே.